ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலச்சந்தர் பிஎஸ். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்கேசர் ரிவ்யூ. ஸோ ஆப்கேசர் ரிவ்யூ என்னடா இவன், ஆப்கேசர்ன்றது ஒரு அப்ளிகேஷன் கிரியேஷன், ஸோ அதில் நம்ம போய்ட்டு ஈஸியாக பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இதை பற்றின பேக்ரவுண்ட் வியூ நம்ம பார்க்கணும்ல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பேக்ரவுண்ட் வியூ எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க என்னென்ன இது, அதாவது நம்மளே கூட ஓனாக கோடிங்கை இன்செர்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாமா, இல்லை இவங்க கொடுக்குற விஷயத்த தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதை தான் ஒரு ரிவ்யூவாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட் வந்து எத்தனை வருஷமாக ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த வெப்சைட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ண உடனே whois.com இந்த வெப்சைட்டில் நான் போட போகிறேன். போட்டுட்டு whois, இது யார் அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். ஸோ இது டொமைன் நேம் வந்து appgazer.com. இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது godaddy.com-ல. ஸோ இவங்க வந்து 2010 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிரி டேட் வந்து 2017 பத்தாம் மாதம் 2008 தேதி. ஸோ அப்டேட்டட் டேட் வந்து இந்த வெப்சைட்டுக்கான டூல்ஸ் எல்லாமே, இது எல்லா இந்த சரி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறது வந்து 2015 அப்டேட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக. ஸோ இதோட ஸ்டேட்டஸ் வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேம் சர்வர் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இவங்களோட இது நேம் வந்து இங்கே போட்டிருக்கு, இது என்னன்னு தெரியல எனக்கு சரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்க வந்து அலெக்சாண்ட்ரா விர்கின்யா, சரியாக தெரியல எனக்கு. ஸோ யூஎஸில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து யூஎஸ் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டை நான் எதுக்கு ரிவ்யூ போடுறேன்னா இதுதான் ரீசன். இது எந்த ஊர்லேருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, இந்த வெப்சைட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா இல்லை ஏதாச்சும் மணி கட்டுற மாதிரி இருக்குமா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இந்த வெப்சைட் வந்து யூஎஸ் கரண்ட்டு தான், கன்ஃபார்ம்டு. இது வந்து GoDaddy-ல நம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே இங்கேயே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சேன்னா இந்த வீடியோவில் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 செகண்ட்ஸ் வேணால் விட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பேஜை விட்டுருங்க. இப்போது வெப்சைட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இவங்க வந்து 2017 பத்தாம் மாதம் 8 தேதி வந்து எக்ஸ்பிரி ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறமா இவங்க பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நியூ மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத வந்து நான் லாஸ்ட்டில் என் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ ஆப்கேசரை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்தோம். ஸோ இப்போது இதில் வாங்க, இதில் வந்துட்டு பிறகு இதில் எடிட்டு நீங்கள் வந்து இன்னும் நான் அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சைனப் எப்படி பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் நான் எதுவுமே சொல்லித்தரல உங்களுக்கு. ஸ்ட்ரைட்டாக நான் ஒரு சில ரிவ்யூஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மேன்வலாக தான் நம்ம ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ மேன்வலாக அப்படின்றது பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் மாதிரி ஒரு வெப்சைட் ஆப்பை க்ரியேட் பண்ணலாம். அதாவது நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் வெப்சைட் அப்படியே வியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெசஞ்சர். மெசஞ்சர் மீன்ஸு நம்ம வந்து மெசேஜ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து வாட்ஸ்அப்பு, ட்விட்டர், சம் மெனி சோஷியல் மீடியா ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மெசஞ்சர் வந்து யார் ₹1 போகும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஒரு மெசேஜுக்கு ₹1, அது டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ ஆன்லைனில் பண்ணோன்னா நம்மளுக்கு கேபி கணக்கில் போகும். ஸோ இதில் பண்ணோன்னா கொஞ்சம் அதிகமாக கேஸ்ட் ஆகும். சரி, ஓகே, அதோட மெசஞ்சர் தான் இது. இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணி விடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஸ் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌசர். ப்ரௌசர் வந்து யூசி ப்ரௌசர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ யூசி ப்ரௌசர் மாதிரி நீங்கள் ஒரு ப்ரௌசரை வந்து நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து க்ரோ வேர்ட். அப்படின்னா வேர்டு வச்சு நம்ம, அதாவது ஒரு லெட்டரை வச்சு நம்ம விளையாடுறது. லெட்டர்ஸ் அங்கே இங்கேன்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு நேமாக ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதுதான் இந்த கேம். ஸோ இதை வந்து 1 ஹவரில் நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி வெப்சைட்,
மெசஞ்சர், ட்விட்டர். ட்விட்டரை பற்றி நான் இன்னும் சொல்லலை, போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ட்விட்டர் அப்படின்றது வந்து ஒரு சோஷியல் சோஷியல் மீடியா அது. ஸோ அதில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து ட்விட் போட்டுட்ருப்பாங்க, டெய்லி நான் இங்கே போனேன் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிட்டு அதில் வந்து ஆளுங்களை சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்விட் போடுங்க, நான் வந்து இதில் இருப்பேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதை சொல்லி நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக். இந்த பிளாகை பற்றி எல்லாருக்குமே தெரியும். பிளாக்ன்றது வந்து ஒரு நம்ம வந்து எங்கேயாச்சும் போனோன்னா அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை நான் இங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரில் எழுதிட்டு, அதாவது லெட்டர் டைப்பிங்கில் எழுதிட்டு கீழே வந்து ஸ்டில்லு போட்டு ஒரு போஸ்ட் போட்டோன்னா அது பிளாக். ஸோ ஒரு ஒரு ஸ்டில்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம எங்கெங்கே போனோம் அப்படின்றது வந்து அதிலேயே காமிக்கும். ஸோ நான் அந்த வந்து பிளாக்ன்றது வந்து நம்மளோட பர்சனல் ஃபோர்த் ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவாக கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஃபோட்டோ எடிட்டர். ஃபோட்டோ எடிட்டர் வந்து நிறைய பேருக்கு தெரியும். உடனே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அங்கங்கே பரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி அதை அழிச்சிட்டு ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இது. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் அதை ரெடி பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டு கியூஸ்ட், அது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதையும் 1 ஹவரில் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி வேர்ட் சேலஞ்ச், இதுவும் ஒரு கேம் மாதிரி தான், இதை ஒரு 1 ஹவரில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதேமாதிரி இன்னொரு கேம் இருக்குது, ஸோ அதுவும் வந்து 30 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி பிஸ்னஸுக்கு, இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. இப்போ வந்து நான் ஒரு எடிட்டராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் நான் வந்து எடிட்டர். ஸோ நான் வந்து என்னென்ன வீடியோஸ் நான் எடிட் பண்ணியிருக்கணும், அதோடய வீடியோஸ் வந்து ஒரு ஃபோர்த் ஃபோலியோவை நான் வச்சிட்ருக்கேன், அதை வந்து இந்த பிஸ்னஸ் இதுவில் நான் வந்து ஃபிட் பண்ணி வச்சேன்னா அதை 4 பேர் பார்ப்பாங்க. அந்த 4 பேர் வந்து இவனுக்கு எடிட்டிங் வேலை கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் பிஸ்னஸ் ஆப். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப். இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான், நீங்களும் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேஜஸ். பேஜஸ் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம்ல, ஸோ அதில் வந்து இந்த பக்கம் வந்து நியூஸ் இருக்கும், அதாவது லெட்டரில் எழுதி வச்சுருப்பாங்க, இன்றைக்கி வந்து இவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு அவரோட ஸ்டில்லு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஜஸ் அது திருப்ப திருப்ப நம்மளுக்கு வந்து நியூஸாக வரும். அது யார் அப்டேட் பண்ணுவான்னா நீங்கள் தான் அப்டேட் பண்ணோம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கேம். ஸோ அதையும் வந்து 1 ஹவரில் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ அதே மாதிரி மேசஞ்சர் மேனுவல் கிட்டு, அதாவது மேனுவல் கிட்னால் நீங்கள் வந்து ஒரு ஜாப் பற்றி, அதாவது எடிட்டிங் பற்றின்னு வச்சுக்கோங்க, எடிட்டிங்கை வந்து எப்படியெல்லாம் பண்ணலாம். நான் வந்து ஒரு ப்ரீமியர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன், அடோப் ப்ரீமியம். ஸோ அடோப் ப்ரீமியமில் என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸாக போடுறது தான் மேனுவல். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நான் அங்கேயே சொல்லிட்டேன். அதே மாதிரி இது ஒரு கேமு. ஸோ சேம் தான், இது ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வந்து ஆக்சஸ் தரமாட்டாங்க, ஏன்னா அந்த டிசைன் வந்து அவ்வளோ காஸ்ட்லி. ஸோ ஓகே, இதில் வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன், சிம்பிள் அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் வந்து அதோடய செட்டப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வியூ பார்க்குறேங்க. ஸோ நான் இங்கே ஒரு கிளிக் டு ஷீ தி ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுத்தோன்னா என்னோடய அப்ளிகேஷனோட ப்ரிவ்யூ வரும். ஸோ இதுதான் என்னோடய அப்ளிகேஷனோட ப்ரிவ்யூ. ஸோ இதில் வந்து எனக்கு இந்த டிசைன் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த டிசைன் எனக்கு பிடிக்கலன்னா நான் கூகுளில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வேணும், அதுக்கான கோடிங், அதாவது இந்த என்ட்ரன்ஸ்க்கான கோடிங் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய கிடைக்கும். ஸோ அதில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அட்வான்ஸ் அப்படின்ற செட்டிங்ஸில் போயிட்டு கீழே அடியில் வந்து எம்பிட் திஸ் ஸ்கிரிப்ட் இன்டு யுவர் ஆப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேனுவலே மாறிடும். ஸோ நீங்கள் வந்து பேசிக் மாடல் தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போதைக்கு. இப்போ இங்கே கிளிக் கொடுத்தோன்னா ஒரு பதுங்க சார் பாருங்க, இந்த மாடல் வந்து போயிடும், சுத்தமாக இந்த மாடலே வராது. நீங்கள் என்ன ஒரு அப்ளிகேஷனை தேடி நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் போட்டிங்களோ அதுக்கான மேனுவல் வந்துடும்.
ஸோ நீங்கள் ரெஃப்ரெஷ் இங்கே வச்சிங்கன்னா ரெஃப்ரெஷ் இங்கே வரும். ஸோ இப்படி இழுக்கிற மாதிரி அது மாதிரிலாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ரிவ்யூவாக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டாட்டிக். ஓகே, இந்த அப்ளிகேஷனை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு இங்கே மேனுவலாக காமிப்பாங்க. ஸோ இதில் வந்து டோட்டல் இன்ஸ்டால், நான் நேற்று தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நான் வச்சுருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து ஒருத்தர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு, அதுவும் நானாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு டோட்டல் டவுன்லோட்ஸ் பார்த்திங்கன்னா 13, அதே மாதிரி டோட்டல் யூசேஜ் பார்த்திங்கன்னா 3. ஸோ இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசேஜ்னா எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதேமாதிரி எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கப். நீங்கள் வந்து என்னென்ன டிசைன் பண்ணிங்களோ அது எல்லாமே வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான இது தான் இது. அப்படி இல்லை, நான் பண்ண ஒவ்வொரு எடிட்டிங்கும் வந்து நான் டெலிட் பண்ணணும்னு நினச்சா கூட இங்கிருந்தே டெலிட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பேக்கப் கூட எடுத்துக்கலாம். இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா பேக்கப் ஆகிடும். ஸோ அது ஒரு சின்ன ஃபைலாக வந்து ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வரும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ். பப்ளிஷ் தான் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இந்த பப்ளிஷில் பார்த்தீங்கன்னா, ஓகே, பப்ளிஷில் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது, அதேமாதிரி அமேசான் இருக்குது, அதேமாதிரி ஆப்டோடு இது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, ஏதோ ஒரு அப்ளிகேஷன் தெரியல எனக்கு, இதுவும் அதே மாதிரி தான் சேம். ஆனால் இது ரெண்டுத்தில் வந்து நம்ம ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரெண்டுத்தில் மட்டும் நம்மளுக்கு பேமெண்ட் வந்து கட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நான் அப்புறமா சொல்லி அடுத்த வீடியோவில் இல்லைன்னா அடுத்த டுட்டோரியலில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போதைக்கு இது ரெண்டுத்தையும் பற்றியும் நான் உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் போட்டு விட்றேன். ஏன்னா இது ரெண்டும் வந்து ஃப்ரீயே, இது ரெண்டு கேஸ்ட்டு, என்கிட்ட அமௌண்ட் இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு இது ரெண்டு பற்றி நான் காமிக்க மாட்டேன். இது ரெண்டுத்தை பற்றி ஒரு ரிவ்யூ போட்டு விட்றேன் உங்களுக்கு. ரிவ்யூ மீன்ஸ் ஃபுல் ரிவ்யூ, அதாவது எப்படி அப்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு 20 நிமிஷம் வீடியோவாக நான் போட்டு விட்றேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மானிட்டைஸ். மானிட்டைஸு எல்லாருக்குமே தேடுற ஒன்று. ஸோ இது வந்து 100% நம்மளுக்கு ஃப்ரீ தான். ஸோ இதில் வந்து நம்ம ஆட் மோப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அது கூகுள் ப்ராடக்ட் தான். ஸோ அதில் வந்து ஒரு ஆடை க்ரியேட் பண்ணி நம்ம இதில் வந்து பப்ளிஷர் ஐடி கொடுப்பாங்க, அந்த ஐடியை நம்ம இங்கே எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோன்னா அது சேவ் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம அப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ணோன்னா அவங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது கீழே வந்து ஆட் ஓடும். ஸோ அது மூலமா நம்மளுக்கு அமௌண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம் நம்ம, முக்கால்வாசி நான் முடிச்சிட்டேன். இன்னும் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் அப்புறம் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சாரி பார்ட்டிசிபேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த டைமிங் முடிஞ்ச பிறகு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமா நீங்கள் பப்ளிஷ் பண்ண உங்களுக்கு வந்து இங்கே மணி ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ நீங்கள் இதில் இருக்கிற முக்கால்வாசி டேப் நாம் பார்த்துட்டோம், இன்னும் ஒரு சில டேப் தான் நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அந்த டேப்பை பார்த்துடலாம். புஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனை ஒருத்தர் இன்ஸ்டால் பண்ணிட்டார், அவர் வந்து வச்சுருக்காரு மொபைலில் அந்த அப்ளிகேஷன் அப்படியே பார்த்துட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புஷ் அப்படின்றது தான், புஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோட அப்ளிகேஷன் ஒருத்தர் யூஸ் பண்ணிகிட்ருக்காருன்னா நான் இங்கே ஒரு புஷ் அப்படின்னு க்ரியேட் புஷ் அப்படின்னு பண்ணிவிட்டு அதில் வந்து ஹாய் இதில் வந்து ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுறேன், ஹாய் சாரி ஓகே ஹாய் பிஎஸ்பி டீம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யூசிங்
my app, my PSB app. ஓகே, இதை வந்து நான் சென்ட் புஷ் அப்படின்னு அனுப்பிச்சேன்னா, இப்போ என்னோடய அப்ளிகேஷன் யார் யார் வச்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி போகும். ஸோ இதுதான் அது. இப்போ நீங்கள் இந்த புஷ் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஆப் கேசர் பற்றி மொத்த டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இது வந்து ரிவ்யூ தான், சாதாரணமான ரிவ்யூ தான். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை எப்படி சைனப் பண்ணுறது, இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி சைனப் பண்ணுறது, அது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ, பார்ட் டூ வீடியோ வந்து எப்படி சைனப் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து அதில் எப்படி ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறது, அப்புறமா வந்து ஆடை எப்படி ஆட் மோபிலிருந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து பெய்டு பப்ளிஷ் ஆப், அதாவது ஒரு பெய்டு பப்ளிஷ் ஆப் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் நம்ம எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, ஃப்ரீயாக எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, அப்புறமா ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையெல்லாம் ஷேர் பண்ணி எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாலு மணிக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லிட்டேன் அந்த வெப்சைட்டை பற்றி. ஒரு விஷயம் சொல்லலை, என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா, இந்த வெப்சைட் வந்து மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதில் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவனுங்க வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ், அதை நம்ம தான் கஸ்டமர்ஸ், அவங்க வந்து ஓனர். ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஏர்னிங்ஸ் வரும் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை வந்து வச்சிட்ருப்பாங்க அவங்க. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் எத்தனை அப்ளிகேஷனை வேணால் க்ரியேட் பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுங்கள், ஆனால் நல்ல அப்ளிகேஷனாக பண்ணுங்கள். ஒரு சில அப்ளிகேஷன்ஸுக்கெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து நல்ல அப்ளிகேஷனாக பண்ணி, நீங்கள் வந்து என்ன அப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஆப்போட லிங்க்கு, இது மூலமா ஆப் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸும் உங்களோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.